முன்னாள் தமிழக முதல்வர் மறைந்த அம்மாவின் ஆசியோடு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் உத்தரவின் பேரில் பாளையங்கோட்டை கத்தோலிக்க மறை மாவட்டம் திருநெல்வேலி சமூக சேவை சங்கம் சார்பில் ஊரடங்கு உத்தரவால் வேலைக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் நெல்லை டவுன் சமீபம் வசிக்கும் 162 எளிய பொதுமக்கள், 272 தூய்மை பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி டவுன் மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. பாளையங்கோட்டை கத்தோலிக்க மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி, முன்னாள் மேயர் புவனேஸ்வரி, திருநெல்வேலி சமூக சேவை சங்க இயக்குநர் ஃபாதர் மோட்சராஜன், டவுன் அடைக்கல மாதா ஆலய பங்கு தந்தை சேசராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு முகக்கவசங்கள், அரிசி, மசாலா பொருட்கள், ஆயில் போன்றவற்றை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் ஜோசப், அர்ஷா கிருஷ்ணகுமார், கிரீன் நெல்லை சங்கர நாராயணன், சீதாபதி, ஏழாவது வட்ட செயலாளர் கனக ராஜேஸ்வரன், பாபு, ஸ்டாலின், மாசிலாமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
இன்னைக்கு வந்து நம்ம வந்து கொரோனாவை பத்தி நம்ம அதிகம் பேசுறோம். அதிகமா பேசும்போது இந்த கொரோனா ஒரு வகையில சொல்றாங்க, நம்ம வந்து இந்திய மக்கள் குறிப்பாக தமிழக மக்கள் வந்து நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கு, அதனால நம்ம வந்து அதிகமாக பாதிக்கப்படுவோம் என்ற பயம் தேவையில்லைன்னு சொல்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது நம்மையே நாம் ஒரு சில செயல்பாடுகளுக்கு உட்படுத்துவோமே என்றால் நாம் எந்த ஒரு அச்சத்திற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. குறிப்பாக நம்மை நாமே தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியே சென்று விட்டு வரும்போது கைகளை கழுவ வேண்டும். நமது வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பயன்படுத்துகின்ற கழிவறைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நமது வீட்டில் சுத்தப்படுத்தி அந்த குப்பை அள்ளி தெருவில் போட்டு விடக்கூடாது. அதை சுத்தப்படுத்தி வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து அந்த குப்பை செல்ல வேண்டிய இடத்திற்கு அனுப்பிவிட வேண்டும். அப்படி சொல்லும்போது நமது பகுதியே தூய்மையாக்கப்படும் பொழுது இந்த கொரோனா நம்மை நெருங்காது. ஒன்று. இரண்டாவது, நமக்கு இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நினைத்து பார்த்து நமது முன்னோர்கள் செய்தது போல நமக்கு என்று தமிழருக்கு என்று சில பண்பாடுகள் இருக்கின்றன, நமக்கு என்று சில பானங்கள் இருக்கின்றன, நமக்கு என்று சில உணவு வகைகள் இருக்கின்றன. அந்த உணவு வகைகளை பானங்களை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு அந்த இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே போனால் இன்னைக்கு வந்து வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு சாதாரண தண்ணியில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு போட்டு குடித்தோம்னா அது இம்யூனிட்டி பவர் கொடுக்குது. அதுக்கடுத்து போனோம்னா இன்னைக்கு வந்து இந்த பதநீர் வாழ ஆரம்பித்து விட்டது, அது கிடைக்கிற நேரத்தில் பதநீர் சாப்பிடலாம், நுங்கு சாப்பிடலாம், இளநீர் குடிக்கலாம். இதெல்லாம் இயற்கையிலேயே கடவுள் நமக்கென்று கொடுத்திருக்க வரமாக இருக்கின்ற போது அதை நாம் பயன்படுத்துகின்ற போது நம்முடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும் பொழுது நம்ம நோயை பற்றி பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம சொல்கிறாங்க இப்போ மக்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னாகுமோ என்று, அந்த பயமே தேவையில்லை. நான் சொல்கிறேன் நம்மிடம் இருக்கின்ற அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் அதிகமாக்குவோம். நம் சகோதர சகோதரோடு தேவையான இடைவெளி விட்டு பழகுவோம். இடைவெளி விட்டு அன்றாட உறவுகளை வைத்துக் கொள்வோம். கண்டிப்பாக இந்த எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாம் இணைந்து இந்த போராட்டத்தில் நாம் கையெடுப்போமே என்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். தமிழகம் முழுவதும் கொரோனாவை தடுப்பதற்காக தமிழக அரசு எத்தனையோ முயற்சிகளை எடுத்த போதிலும் தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவர்கள் ஆணைக்கிணங்க எங்களுடைய திருநெல்வேலி பகுதியில் மாநகராட்சி ஆணையாளர் திரு கண்ணன் அவர்கள் கபசுர குடிநீரை வார்டு முழுவதும் 55 வார்டு இருக்கு திருநெல்வேலியில், வார்டு முழுவதும் கொடுக்க வாலண்டியர்ஸ் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா அவர்கள் கண் துஞ்சாது இரவு பகல் பாராது வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. திருநெல்வேலி வந்து உங்களுக்கே தெரியும் மனித நேயமிக்க ஒரு பெரிய ஊர், எல்லா ஊரும் அப்படி உண்டான திருநெல்வேலி எல்லாருமே ஸ்போர்ட்டிவா முன்னேறந்து செய்யறாங்க. எங்க பார்த்தாலும் டிசி சரவணன் சார்லாம் எந்த போன் யாரை கேட்டாலும் யாருனாலும் எடுத்து ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு எங்களுடைய மத்தியில் ஃபாதர் வந்திருக்காங்க, பிஷப் வந்திருக்காங்க, அவங்களோட சேர்ந்து எல்லாரும் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைய வரைக்கும் 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள மளிகை ஜாமான் அரிசி ஜாதி மதம் பார்க்காது, மொழி பார்க்காது, இனம் பார்க்காது, மனித நேயத்தை மட்டும் வென்றெடுத்து இன்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதி. ஃபாதர் எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா உண்மையான பெனிஃபிஷியருக்கு போய் சேரணும் மேயர், அதுக்கு என்ன பண்ணலாம், முதல்ல இது வந்து ஒரு பெரிய கூட்டு முயற்சி. ஃபாதர் கீழே ஒரு 100 பேர் இருக்காங்க, எல்லாருமே லண்டன்ல படிச்சு வந்தவங்க, யாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. அவ்வளோ ஒரு பெரிய டீம் ஸ்பிரிட் இங்கே இருக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னக்கூட்டியே போய் அவங்களுக்கு லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து அதை பார்சல் பண்ணி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பாளையங்கோட்டை கத்தோலிக்க சார்பாக இன்றைக்கு அது நேரில் வந்து நானே கொடுப்பேன், இவ்வளோ தூரம் மக்கள் இருக்காங்களா அப்படி நானே நேரில் வரேன்னு சொல்லி இன்னைக்கு பிஷப் வந்தது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. உண்மையான சந்தோஷம் எதில் உள்ளது என்று எங்கள்கிட்ட இன்னைக்கு ஃபாதர் சொன்னாங்க. நாம் கொடுக்கும் போது தான் அதில் இருக்கு, மற்ற பணிகளை விட இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் இவங்க இன்னைக்கு மட்டும் செய்யலை, இவங்களோட நான் பணியாற்றுறேன். ஒரு 15 வருடங்களாக இவங்க டீமோடு நான் பணியாற்றி கொண்டே இருக்கிறேன். இவங்களுக்கு இவங்களை வெளியில் தெரியவே தெரியாது, ஏன்னா இவங்க அரசியல்வாதியோ ஒரு பெரிய ஸ்டாரோ கிடையாது. ஆனா இவங்க மனித நேயமுக்கு உள்ள ஸ்டார்ஸ். இவங்க எப்ப பார்த்தாலும் சரி, ஒரு சுனாமியா, ஒரு பேரிடரா, ஒரு புயலா, ஓகி புயலா, நான் வரேன், ஹெல்ப் பண்ண நாங்க வரோம், என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும்தான் கேட்பாங்க. இவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எல்லா இடங்களுக்கும் வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி முழுவதும் அழகாக வைக்க எத்தனையோ வேலைகளை செய்தாலும் அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக இன்றைக்கு அவர்கள் மத்தியில் வந்து இந்த உணவுப் பொருட்களை வழங்குகிறார்கள். தமிழக அரசு முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க இங்கு நாங்கள் அனைவரும் கூட்டு முயற்சிகள் செய்யக்கூடிய இந்த காரியம் கடவுள் எங்களை பலப்படுத்துவார், மீண்டும் இந்த காரியங்களை செய்களை எங்களை உத்வேகப்படுத்துவார் என்ற நம்பிக்கையுடன் மக்களே, அன்பானவர்களே, தனித்திருங்கள், கைகளை சுத்தமாக வைக்க வேண்டும். இனி வரும் காலங்களில்
அதிக அளவு தளர்வு அடைய செஞ்சிருக்காங்க. கவர்மெண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க இன்னும் ஃப்ரீயா இருக்காம பழைய கால முறைகள் படி வாசலுக்கு வரும்போது பழைய காலத்துல என்ன செய்வோம், கால் கழுவிட்டு தான் உள்ள வருவோம். அந்த பழைய கால முறைகளை பின்பற்றுதல். இன்னுமே நம்ம ஊர்ல நிறைய மாடுகள்லாம் இருக்கு. எங்க ஊர்ல திண்டல்வாளி எங்கேயும் பாத்தீங்களா பசு மாடுகள் நிறைய இருக்கு. சாணி தெளித்து தான் பண்ணுவாங்க, அது பெரிய கிருமி நாசினி. அந்த முறைகளை பின்பற்றி பழமையும் புதுமையும் கலந்து ஒரு அழகான தமிழகத்தை உருவாக்க வாருங்கள். அனைவரும் ஒன்றிணைந்து தமிழக முதல்வருடன் பயணிப்போம். நல்ல தமிழகத்தை உருவாக்க நீங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இத்தகைய மக்களுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். மீண்டும் மீண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு, செவிலியர்களுக்கு, காவல்துறை அன்பர்களுக்கு, தமிழக அரசில் பணிபுரியும் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய நன்றியை உருவாக்குகிறோம். நன்றி, வணக்கம்.